பேர் உயிரிழந்ததாகவும் மற்றும் சிவா எனும் கால்பந்து ஆட்டக்காரர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து வனத்துறையினர் இது உண்மையான தீ விபத்தா இல்லை தீய சக்திகளின் வேலையில்? உட்காருங்க. ஐ எம் சோ சாரி, உங்கள் பையனுக்கு ஃபேஸில் ரொம்ப அதிகமாக தீக்காயம் பட்டிருக்கு. யூஸ்வலி இந்த 20-30% பேர்ன்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு அவங்களோட தொடையிலேருந்தோ முதுகுலேருந்தோ ஸ்கின் எடுத்து கிராஃப் பண்ணிடலாம். பட் உங்கள் பையனுக்கு ஆல்மோஸ்ட் 90% ஃபேஸில் பேர்ன்ஸ் இருக்குது. அவன் ஆயுசுக்கும் இப்படியே இருந்துருவானா? மேம் ப்ளீஸ் காம் டவுன். நீங்கள் முதல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. பயப்படாதீங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது மேடம். இந்த மாதிரியான கிரிட்டிக்கலான கேசஸ்க்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட். அப்படினா டாக்டர்? லெட் மீ எக்ஸ்பிளைன். இவரை பாருங்க, இவர் பேரு ரிச்சர்ட். கிட்டத்தட்ட உங்க பையனோட ஃபேஸும் இப்போ இந்த லெவலில் தான் இருக்கு. இப்போ இவரை பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலான பேஷண்ட். ஸோ இவர் சாகிற நிலைமையில் இருக்கும்போது இவரோட ஃபேஸ் எடுத்து ரிச்சர்டுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. கண் தானோ, ஹார்ட் தானோ, கிட்னி தானோ, இந்த மாதிரி இதுக்கும் ஒரு டோனர் தேவை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட் இருக்கார், அவர் 6 மந்த்ஸ் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் கேஸில் அட்மிட் ஆயிருந்தார். அண்ட் அவரோட பல்ஸ் கொஞ்சம் இறங்கிட்டே வருது, பிரெயின் டெட் கண்டிஷனில் இருக்கார். Chances of survival are very less. பிளட் ரிலேஷன்ஸ் டொனேட் பண்ண ஒத்துக்கிட்டா இந்த டிரான்ஸ்பிளான்ட் சாத்தியம், சர்ஜரி பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், இந்த ட்ரீட்மெண்ட் நடக்கிற இந்த டைமில் உங்கள் பையன் முகம் பார்க்குற கண்ணாடியிலையோ இல்லை மற்ற ரிஃப்ளெக்டிவ் ஆப்ஜெக்ட்ஸ்லையோ தன்னுடைய முகத்தை பார்க்காம இருக்கிறது நல்லது, மனசு உடைஞ்சு போயிடும். மேடம், மேடம், இந்த உதவியை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்க பையன் இறந்ததுக்கு அப்புறமாவும் இந்த பூமியில வாழ்வா மேடம்? ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணுங்க. இந்த கேஸ் ஆஃப் பேஷன்ஸ் வித் 20-30% ஆஃப் பர்ன்ஸ், வி குட் ஐடியலி டேக் த ஸ்கின் ஃப்ரம் த பேஷன்ஸ் ஓன் பேக் ஆர் தை ஃபார் த கிராஃப்ட், ரைட்? பட் இந்த கேஸ் ஆஃப் சிவா, நீ வீட்டுல இருக்கும்போது யாரோ பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்குடா. அதான் உன் முகத்தை நல்லா பார்த்து மனசுல பதிய வச்சுக்கிறேன். இதான் என் புது முகம். என்ன விளையா எனக்கு போயா?
நேத்து வரைக்கும் அந்த சாந்தி தானே மருமகளா நடிச்சிட்டு இருந்தா, இன்னைக்கு வேற ஒருத்தி மருமகளா வரா? அதை எப்படிங்க ஒத்துக்க முடியும்? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, அநியாயமா இருக்கு. ஏன், போன வாரம் வரைக்கும் உன் பையனை ஒருத்தனா பார்த்த, இப்ப வேற ஒருத்தனா பாக்கல? அதே மாதிரிதான், எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகணும். வேற என்ன மாத்துப்பா? ஏண்டா இது வீட்டுல வெட்டியா தானே இருக்க, இந்த பேட்டரி கூட மாத்த மாட்டியா? ஹலோ, டேய் எங்கடா இருக்க? ஏய் யாரா நீ? சிவா பேசுறேன்டா. யாரு மிர்ச்சி சிவாவா? பிரதர் தமிழ் படம் 2 பார்த்தேன், எக்ஸ்ட்ரா நிறைய நடிச்சிருந்தீங்க பிரதர். அதுவும் கூட ஒருத்த வில்லனா நடிச்சிருந்தானே, வாட் அ பெர்ஃபார்மன்ஸ்! என்ன ஒண்ணே ஒண்ணு, உங்ககிட்ட டான்ஸ் ஆட முடியாம தோத்தான் தெரியுமா? அதான் கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி. லூசு, நான் ஃப்ரெண்ட் சிவா பேசுறேன்டா. நீயா? சொல்லு மச்சி, எப்படி இருக்க? சரி, ஒரு மாசமா எங்க இருந்த? உன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆவே இருந்தது. கரெக்ட் தான் மச்சி, நானும் உன்ன மாதிரி வெட்டி போயிலாம் தான் பரவாயில்ல. லாஸ்ட் மந்த் ஃபுல்லா துபாயில இருந்தடா. இப்பதான் சென்னை வந்தேன், இன்னைக்கு நைட்டே திரும்ப பேங்காக் போறேன்டா. சரி, இப்போ எங்க இருக்க? கிளம்பி வீட்டுக்கு போ. வீடா? எது இந்த சுத்தி சாக்கடை நிக்கும், வாசல்ல தண்ணில நிக்கும், எப்பவுமே ரெண்டு எருமா நிக்குமே, அதுவா? அங்கெல்லாம் என்னால வர முடியாது, எது வந்தாலும் போன்லயே சொல்லு. சரி, இப்போ ஃப்ரீயா தானே இருக்க? நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் கிளம்பி வரேன். ஃப்ரீயா? ஏய், 9 to 10 கேர்ள் ஃப்ரெண்டோட வார்ம் அப், 10 to 12 பர்மா பசார்ல ஃபாரின் சர்க்கு விக்கணும், 1 to 2 ஒரு குட்டி பிரேக், ஆஃப் கோர்ஸ் வித் ஒரு குட்டி, 3 to 4 இந்த அலையர் அங்கிள்ஸ்க்குலாம் மாத்திரை கொடுக்கணும். அப்படியே நீ நைட் பேங்காக் போறடா. என் வாழ்க்கையிலே நான் வேஸ்ட் பண்ண 3 நிமிஷம் இப்போ உங்களோட போன்ல பேசினதா? போன வேற. டேய் டேய், என்னன்னா கோபால் ஓவரா சீன் போடுறானா இவனா? என்னை விட்டு ஃபாரின்லாம் போகாதீங்க கோபால், போனால் என்னையும் கூட்டு போங்க. ஒன்று கூட்டிட்டு நான் எதுக்கு பேங்காக் போகணும்? அங்கே 1 நிமிஷம் யாரோ கதவு தட்டுறாங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். யாரும் தெரியல இந்த நேரத்தில். சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். பியூரோ சென்ட்ரல் வைக்கணுமா? சிபிஐ, சிபிஐ ஆஃபீஸர். இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க? பட்ட பகல ஒரு பொண்ணோட கஜ கஜ பண்ணுறதா இன்ஃபர்மேஷன் வந்தது சார். இது ஒரு டிவி ஷோ சார, டிவி ஷோ. டிவி ஷோவா? என்ன ஷோ? எங்க வீட்டு சாந்தி முகூர்த்தம் சொன்னேன், நாங்க ஒரு 16 பொண்ணுங்களை செலக்ட் பண்ணி அவங்க எல்லாரையும் கட்டி பிடிப்பேன். அதுல யார் நல்லா கட்டி பிடிக்கிறாங்களோ அதுல 3 பேர் செலக்ட் பண்ணி அதுல இருந்து ஒருத்தைய கல்யாணம் பண்ணிப்பேன் சார். இவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? இல்ல சார், இவளை கல்யாணம் பண்ணா மீதி 2 பேரும் ஹர்ட் ஆவாங்க இல்லையா? சோ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் போயிட கூடாதுன்னு இவளை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன் சார். ஏ, என்ன மூஞ்சா பாத்துக்கிறேன், நம்ம கல்யாணம் பண்ணி போமா போமா. தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இந்த பேரை சொன்னதாங்க எல்லாரும் டைவர்ட் ஆகுறீங்க. மச்சி, ஆபத்துல மாட்டிட்டுடா, நம்ம கால்ல பேசினதை சிபிஐ ஒட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப சிபிஐ என்ன தொடர்ந்து என்னடா பண்றது? நீ எங்க இருக்க? நானா? இங்க கேகே நகர்ல டபுள் டேங்க் பக்கத்துல இருந்தா ஒரு தண்ணில கூட போய் நிக்குது. அப்படியே லெஃப்ட் பாத்து ரைட்ல போ. ரைட்லயா? ஓகேடா. ஏய், இப்ப எங்கடா போறது? இப்ப எங்க இருக்க? கிறிஸ்கில் தங்கச்சி மாதிரி ஒரு அம்மா கீரை வித்துனுக்குது, கேவலமா பாடிஞ்சு ஒரு வீடு கூட இருக்குதா? மொதல் அந்த வீட்டுக்குள்ள போ. ஏ, உன் வீடு தான்டா அது, உள்ள போடா. டேய், சைரன் சத்தம்லாம் கேக்குதுடா, சுற்று கிட்ட போறானுங்க. மச்சான் மச்சான், வந்துட்டேன் வந்துட்டேன்டா. டேய், கதவு தட்டுறேன், யாரும் திறக்க மாட்டேன்றாங்கடா. மா, மெகாசீரியல் அம்மா மாதிரி மெதுவா வர, சீக்கிரம் கதவு தரமா. என்னடா, சீக்கிரம் கதவு தரமா. காலையில என் பையன் போன் பண்ணப்போ, இது சாக்கடை இருக்கிற ஏரியா, தண்ணி லாரி ஓடுற தெருன்னு சொன்னியாமே, திறக்க முடியாது போ. ஏமா, இப்ப அதுக்கு என்ன ரிவெஞ்சா? சிபிஐ தொடர்ந்து உயிருக்கு ஆபத்து, சீக்கிரம் கதவு தரமா. சரி வா. டேய், உள்ள வந்துட்டேன்டா. அதான் மூஞ்சில ஜிப் வச்சு தச்சுக்குதா, அத மாதிரிதான் நீ தாடி வளர்த்துனுங்கிற. இருந்தாலும் நம்ப முடியலையே. மச்சி இங்கே வா வா, குவார்ட்டர் வாங்கி தாத்தா, மட்டன் சுக்கா சேர்த்து நாய தூர ஓட்டு. மச்சான், டேய் வாடா வாடா.